ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்னிக்கல் தமிழா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடியோ இன்டர்ஃபேஸ் ப்ராஜெக்ட் தான். இந்த ஆடியோ நம்ம ESP32 வச்சு ஒரு ப்ளூடூத் கண்ட்ரோல் கார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம டெக்னிக்கல் தமிழா சேனலுக்கு புதுசாக நீங்கள் எப்படி கிளிக் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆர் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒரு எடிஷன் கொண்டு அப்டேட்டாக கிடைக்கும். வாங்கி வீடியோக்கில் போகலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நாலு மோட்டர் நாலு வீல்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோ பண்ணும்போது நம்ம இந்த கார்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படியே தான் இருக்குது. இதில் ஒரு சேஞ்ச் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மோட்டரையுமே ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டு மோட்டரை ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரைட் சைடில் இருக்கிற மோட்டரை ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர்ஸ் மட்டும் நான் வந்து வெளியே எடுத்திருக்கேன். அடுத்து முன்னாடி இங்கே வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ESP32 போர்டு வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் ஒயிட் கலர் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கவர் பண்ணிட்டு இப்போ அடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஸ்க்ரூஸ் எடுத்து நம்ம போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஹோல், அந்த ஹோலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஹோலுக்குள்ளேயுமே ரெண்டு ஸ்க்ரூவை இன்சர்ட் பண்ணிடுங்க. பின்னாடி இது நல்லா டைட் வச்சுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூஸ் வந்து டைட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த L2 9 8 10 மோட்டார் டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம மோட்டார் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரூ மேலே வச்சு நம்ம வச்சு பார்த்தீங்களா, ஸ்க்ரூ மேலே வச்சு இதை நல்லா டைட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வச்சாச்சு. அடுத்து நம்ம மோட்டார் ஸ்பின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு மோட்டரோட பின் ரெண்டையும் அவுட்புட் 1 அவுட்புட் 2 வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அவுட்புட் 1 வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அவுட்புட் 2 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அதுக்கடுத்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவுட்புட் 3 வந்து பாசிட்டிவ், அவுட்புட் 4 வந்து நெகட்டிவ் பின் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மோட்டார் டிரைவரில் வந்து மோட்டார்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த IN 1 2 3 4 அந்த நாலு பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாலு பின்ஸ் வந்து ஜம்பர் வயர்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த ஜம்பர் வயர் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ESP32 போர்டில் பின் நம்பர் 12 14 27 26 அந்த பின்னை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பின் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வயர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வோல்ட் பின்னில் ஒன்று எடுத்துக்கிறேன், கிரவுண்ட் பின் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேட்டரிஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி யூஸ் பண்ணுறேன். நான் வந்து 3.7 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் 3 பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே அந்த 12 வோல்ட் பேட்டரியே போதுமானதாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன்ஸ் எல்லாம் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கூகுள் டிரைவில் வந்து என்னோடய சர்க்கியூட் டயக்ராமோட இது இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன்ஸை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து இதில் பேட்டரி போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்த்துடலாம், கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ESP32க்கு அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுறது அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேஸ் இன்க்ளூட் ப்ளூடூத் சீரியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இது என்ன எழுதியிருக்கோம், இது எதுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னு வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். போன வீடியோ பார்க்கறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா அதில் தான் இந்த ப்ளூடூத் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ESP32லிருந்து நம்ம மொபைலுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி காருக்கு எழுதின ப்ரோக்ராம் மட்டும் நம்ம இந்த வாட்டி பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் MR1 MR2 கொடுத்துருப்பேன். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 14 27 26 இந்த நாலு பின் தான் நம்ம ESP32 போர்டுலேருந்து எடுத்திருக்கோம். அந்த பின்னுக்கு வந்து நான் MR1 MR2 ML1 ML2 வந்து செட் பண்ணியிருக்கேன். MRனா ரைட் மோட்டர், MLனா லெஃப்ட் மோட்டர், 1 2னா 1 வந்து ஃபார்வர்டு, 2 வந்து பேக்வேர்டு. ஸோ இதை தான் நான் அப்படி செட் பண்ணியிருந்திருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சீரியல் பிகின், அதாவது நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் வாய்ட் செட்டப்பில் போய் MR1 அவுட்புட், அதாவது 12th pin 14th pin 27 26 இது எல்லாத்துக்குமே அவுட் புட் அப்படி வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாய்டு ஃபார்வர்டு, ஃபார்வர்டு அப்படிங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து மோட்டரை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரன் ஆகணும் வைக்கணும். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் அது. இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MR1 and MR2 இது வந்து ஹை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கிற மோட்டர் வந்து ஃபார்வேர்டில் போகும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், பேக்வேர்டு, லெஃப்ட், ரைட் இது எல்லாத்தையுமே அதே மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்டாப். வாயில் லூப்புக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து EF கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிங்கிற கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பேக்கில் போகும். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, ரைட், ஸ்டாப் இதெல்லாமே எப்படி அப்படிங்கிறது வந்து
நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நம்ம ஆர்டினோ போர்டு வச்சு நம்ம வந்து ப்ளூடூத்துக்கு செட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை, குட்டி குட்டி சேஞ்சஸ் தான் வரும். நம்ம ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வரும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணி காமிச்சிடுறேன். கம்பைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த எரருமே வரல. அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூல்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா போர்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். போர்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டு, நீங்கள் என்ன போர்டு வச்சுருக்கீங்களோ அந்த போர்டு செலக்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ESP32 தேவ் மோடல் அப்படிங்கிறது வந்து வச்சுருக்கேன், தேவ் மோடல் இதை தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்ட எந்த ESP32 போர்டு எந்த கம்பெனியில் இருக்கோ நீங்கள் அந்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக எரர் இல்லாமல் அப்லோட் ஆகும், இல்லைனா வந்து ஏதாவது எரர் காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ESP32 போர்டு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணியாச்சு, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நான் எப்பயுமே நம்ம ஆர்டினோ காருக்கு வந்து யூஸ் பண்ணுற ஆப் தான். ஓகே, அதுக்கப்புறம் எப்பயும் போல் தான், நம்ம எப்பயும் போல் நம்ம எப்படி ஆர்டினோ கார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போய் கீஸ்லாம் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆர்டினோ காருக்கு வந்து இந்த ஆப் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, இதுக்கான செட்டிங்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆப்ஷனுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிச்சு, கரெக்டாக ஒர்க் ஆகும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்யூட்டர் இருந்தால் டேட்டா கேபிள் மூலியமாக இது வந்து பவர் சப்ளை கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து பவர் பேங்க் மூலியமாக கொடுத்துக்கலாம், நான் அடிஷனலாக பேட்டரி ஏதாவது யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம், கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.